இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு தெரியுமா உங்களுக்கு? வாட்கோ மாஸ்கில் இருக்கிறோம், நோன்பு திறக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். இது வந்து 150 வருஷமாக இந்த பள்ளிவாசல் இருக்குது. 150 வருஷமாக இந்த பள்ளிவாசல் இருக்குது. நம்ம சவுத் இந்தியன் வந்து இங்கே வந்து ஆரம்பத்தில் வந்து கல் வியாபாரம், வைர வியாபாரம் எல்லாமே பார்த்து இப்போ வந்து தலைமுறை வந்து 3வது ஜெனரேஷன் இந்த வாட்கோவில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இதுதான் பள்ளி பாருங்க, இதுதான் பள்ளிவாசல். நோன்பு திறக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது. இங்கே முக்கால்வாசி நம்ம சவுத் இந்தியன் கடலூர் டிஸ்ட்ரிக்டில் உள்ளவங்க, தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் உள்ளவங்க தான் நோன்பு திறக்க வருவாங்க. ரெடி ஆகிட்டு போகிறோம். இங்கே பாருங்க, நம்பூர் கஞ்சி, அரிசி கஞ்சி. இங்கே பாருங்க, கை கட்டுறாரு. இங்கே பாருங்க, சாப்பிட்டு இது தொழுவு முடிச்சுட்டு பிரியாணி பேக்கிங் வந்துடுச்சு பாருங்க. இங்கே பாருங்க, பழங்கிலோ ரெடி ஆகிட்டு இருக்கு. ஃப்ரீக்கு தனியாக ஒரு ஆரஞ்சு ஜூஸ் வேறு வாங்கிட்டு வந்து வச்சுருக்காரு. இங்கே பாருங்க, ரெடி ஆகிடுச்சு. எல்லாம் நோம்பு திறக்க உட்காந்துருக்காங்க பாருங்க, எல்லாம் ரெடியாக உட்காந்துருக்குறாங்க நோம்பு திறக்கிறதுக்கு. ஒரு கவுனி மாம்பழம்லாம் வைக்கிறாங்க பாரு. பேங்காக் வந்தால் ஒரு வாட்டி வாட்கோவில் வந்து நோன்பு திறக்கிறதுக்கு வாங்க. இங்கே வந்து 30 நாளும் சிறப்பாக இருக்கிறோம், 30 நாளும் சிறப்பாக இருக்கும். இதுதான் கிச்சனு. இந்த வாட்டி பள்ளியாசல கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிறதுனால எல்லாருக்கும் பேக்கிங் கொடுத்து தராங்க. ஹலோ, கவுனேஸ்வர் மாம்பழம் முத்தப்பா. எல்லாருக்கும் பிரியாணி பேக்கிங் போறேன். எல்லாருக்கும் தொழுதுட்டு சாப்பாடு பிரியாணி கொட்டணும் வர. இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. நீங்கள் வாழ்க்கையில் ஒரு வாட்டி வாட்கோ மாஸ்க்கு வந்து நோன்பை திறந்துட்டு இந்த பள்ளியை பார்த்துருக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ உங்களுக்கு கண்டினியூ ஆகிட்டே இருக்கும்.